வணக்கம், இது தினமொரு தகவல். நாயஸ்வரியா. இன்னைக்கு எதை பத்தி பேச போறேன்னு பாத்தீங்கன்னா, ட்விட்டர் கில்லர் அப்படிங்கிற ஒரு கேஸ பத்தி தான். 2017ல ஜப்பான்ல ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இந்த கேஸ பத்தி தெரியும். இந்த கேஸுக்கு ஏன் இவ்வளவு பாப்புலாரிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோசியல் மீடியாவான ட்விட்டரை யூஸ் பண்ணி எப்படி ஒருத்தன் 9 கொலைகளை பண்ணா அப்படிங்கறதுக்காக தான். இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணி ஒருத்தன் எப்படி கொலை பண்ணிருப்பான் அப்படிங்கிற மாதிரியான நிறைய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணி உலக அளவுல இது ரொம்ப பாப்புலரான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அதனாலதான் இதுக்கு பேரே ட்விட்டர் கில்லர் அப்படின்னு வச்சிருக்காங்க. வேர்ல்ட் லெவல்ல சூசைடல் கேஸ் ஜாஸ்தியா இருக்கிற கண்ட்ரில ஜப்பானும் ஒண்ணு. அதாவது இங்க கிரைம் ரேட்டை விடவே சூசைடல் கேஸ் தான் ஜாஸ்தியா இருக்கும் ஒரு வருஷத்துக்கு. இந்த விஷயம் இந்த கேஸுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கேஸ் எல்லாமே இதெல்லாமே எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 30 வயசுள்ள ஒரு ஆளு டகா ஹீரோ சிராஷி அப்படிங்கிற ஒருத்தன் டோக்கியோ பக்கத்துல ஜாமா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு பிளாட்ல வாழ்ந்துட்டு இருக்கான். இவன் ட்விட்டர் அதிகமா யூஸ் பண்ணுவான். இந்த ட்விட்டர்லயும் அவன் என்ன நிக்னேம் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா, ஹேங்மேன் அப்படிங்கிற பேரை வச்சு ட்விட்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். இவனோட விக்டிம் செலக்ஷனே இந்த ட்விட்டர்ல தான் நடந்திருக்கு. இவன் எதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த விக்டிம்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணா அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரா இருக்கலாம் சூசைடல் எண்ணம் இருக்கோ அவங்கள மட்டும்தான் இவன் செலக்ட் பண்ணுவான். ட்விட்டர்ல இவனுடைய விக்டிம் செலக்ஷன் எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, மேக்சிமம் இவன் சூஸ் பண்ற பொண்ணுங்க எல்லாருமே யங் விமனா சூஸ் பண்ணான். அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி அவங்களுக்கு தற்கொலை எண்ணங்கள் இருந்ததுன்னா அதை ரொம்ப தூண்ட விதமா பேச ஆரம்பிச்சான். அவங்க கிட்ட அவங்க ரொம்ப டிப்ரெஸ்டாவோ கொஞ்சம் லோன்லியாவோ ஃபீல் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு ஆல்ரெடி தற்கொலை எண்ணங்கள் இருந்ததுன்னா அதை ரொம்ப அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு பேச ஆரம்பிச்சான். நீங்க என்னென்ன பிளான்ஸ் வச்சிருக்கீங்க உங்க சூசைடுக்கு, நீங்க அதை எப்படியெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க, உங்க வீட்லயே இருந்தீங்கன்னா உங்களை சூசைட் பண்ண விட மாட்டாங்க, நீங்க கொஞ்சம் வெளியே வந்து சூசைட் பண்ண ட்ரை பண்ணுங்க, அப்படி இப்படின்னு நிறைய பிரெயின் வாஷ் பண்ற மாதிரி நிறைய ஐடியாஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கான். இது எல்லாத்துக்கும் அல்டிமேட் சொல்யூஷனா என்ன சொல்லிருக்கான்னு பாத்தீங்கன்னா, எங்க பிளாட்டுக்கு என் வீட்டுக்கு வந்துடுங்க, நீங்க இங்க வந்து சூசைட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க வீட்டுக்கும் தெரியாது, உங்க பிளானும் சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விக்டிம்ஸா அவன் வீட்டுக்கு வர வச்சிருக்கான். வர வச்சது மட்டும் இல்லாம நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு விக்டிம்ஸ் கேட்டதுக்கு, உங்க பக்கத்திலேயே நானும் சூசைட் பண்ணி செத்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி போலியா நிறைய விஷயம் அவங்க விக்டிம்ஸ் கிட்ட சொல்லியிருக்கான். இதை எல்லாத்தையும் நம்பி அந்த 8 பொண்ணுங்களும் இவன் பிளாட்டுக்கு வந்திருக்காங்க. ஒருத்தரா ஒரே சமயத்துல எல்லாருமே வரல, ஒருத்தரா ஒரு பீரியட்ல வந்திருக்காங்க. வந்தவங்கள பிசிக்கலா அபியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒருத்தரா கொலை பண்ணிருக்கான். இத ஒரு வாடிக்கையாவே வச்சிட்டு இருந்திருக்கான். இந்த 8 பொண்ணுங்களை எந்த பீரியட்ல கொண்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா, வித் 3 மந்த்ஸ் கரெக்டா 3 மாசத்துக்குள்ள 8 பொண்ணுங்களை கொண்டு இருக்கான். இந்த 9வது கொலை என்ன, யார கொலை பண்ணிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 8 பேர்ல ஒரு பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்ட் அந்த பையன். இந்த பிளாட்டுக்கு எதுக்கு போறான், எதுக்கு தம்பளுடைய கேர்ள் ஃபிரெண்ட் போகணும், இன்னமும் ஒரு சம்திங் ஃபிஷியா இருக்கே அப்படின்னு சந்தேகப்பட்டு அந்த பாய் ஃப்ரெண்ட் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான். அதே பிளாட்டுக்கு அவனும் திருப்பி வந்து என் கேர்ள் ஃபிரெண்ட் எதுக்கு இங்க வந்திருக்கா அப்படின்னு கேட்க போக, அவன் எங்க அந்த உண்மையெல்லாம் அந்த பையன் மூலியமா வெளியே தெரிஞ்சிருமோ சொல்லிட்டு அந்த பையனையும் கொலை பண்ணிட்டான். இந்த மாதிரி நிறைய கொலைகளை பண்ணி அந்த பாடியும் வெளியே விட்டா நம்ம மாட்டிப்போம்னு சொல்லிட்டு அவன் பிளாட்டுக்குள்ளேயே மறைச்சு வச்சிட்டு இருந்திருக்கான் இந்த பாடி எல்லாமும். இவன் கொலை பண்ண பொண்ணுங்களுடைய வயசுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, 15 வயசுல இருந்து 26 வயசுக்குள்ள இருந்த பொண்ணுங்களை மட்டும்தான் இவன் கொலை பண்ணிருக்கான். இது எப்படி வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது அப்படின்னா, ஒரு 23 வயசு உள்ள ஒரு பொண்ணு காணா போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. அந்த பொண்ணு யூஸ் பண்ண லேப்டாப்பை இவரும் பார்க்கும்போது அவளுடைய ட்விட்டர் அக்கௌண்ட பார்க்க எதாச்சியா பாத்திருக்காரு. அப்படி அவர் ட்விட்டர் அக்கௌண்ட பார்க்கும்போது இவ மிஸ் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் ஹேங்மேன் அப்படிங்கிற ஒருத்தட்ட பர்டிகுலரா கண்டினியூஸா சாட் பண்ணிட்டு இருந்திருக்கிறது இவருக்கு தெரிய வந்திருக்கு. இத ஒரு க்ளூவா எடுத்துக்கிட்டு இவர் போலீஸையும் அலர்ட் பண்ணிருக்காரு. போலீஸ் இத சின்ன இதுவா விடாம, இது எங்க இருந்து வந்தது, இந்த அக்கௌண்ட் எங்க இருக்கு, எங்க இருந்து ஆக்சஸ் பண்ணாங்க அப்படின்னு தேட போக, இந்த டோக்கியோ பக்கத்துல ஒரு ஜாமா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்தா இது ஆக்சஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த டகா ஹீரோ வீட்டுக்கு போய் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி சர்ச் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்ததே ஜப்பானுக்கு மட்டும் இல்ல, இந்த வெளி உலகத்துக்கே தெரிய வந்திருக்கு. இதுல இவ்வளவு விஷயத்துல இந்த ஜப்பான் மீடியாவே இந்த வீட்டை என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஹவுஸ் ஆஃப் ஹாரர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடு முழுக்க வெறும் பொணங்களால் அப்படி நிரப்பப்பட்டு வச்சிருக்காங்க. 9 தலை, அது மட்டும் இல்லாம அவங்களுடைய காலு கை எல்லாத்தையும் தனித்தனியா வெட்டி கூலு ஸ்டூல் பாக்ஸ் அப்படின்னு தனித்தனியா ஹைட் பண்ணி வச்சிருக்காரு. அந்த வீடே வெறும் ஒரு சவக்கடங்கு மாதிரி வச்சிருந்தாரு அந்த டகா ஹீரோ. இவ்வளவு பெரிய விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா போலீஸ் இவர் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ஆஜர்படுத்தினாங்க. இவருக்கு எதிராக ஆஜரான பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்ன சொல்லி ஆர்கியூ பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, 9 கொலைகள் மெர்சிலெஸ் க்ரூயலா கொலை பண்ணிருக்காரு, அதனால இவருக்கு கண்டிப்பா தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணாரு. ஆனா இவருக்காக ஆஜரான வக்கீல் என்ன சொல்லி ஆர்கியூ பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் கொலை பண்ணது என்னமோ உண்மைதான், ஆனா எந்த கொலையுமே இவரா
வாண்டடா பண்ணல, அந்த விக்டிம்ஸ் உடைய பர்மிஷன் உடைய தான் பண்ணாரு, அதனால இவருக்கு மினிமம் பனிஷ்மெண்ட் கொடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணாரு. ஆனா இது ரொம்ப பெரிய அளவுல வெடிச்சு இப்ப ஜப்பானுடைய மீடியா, சோசியல் மீடியா, பப்ளிக்கா எல்லாரும் ரொம்ப பெரிய அளவுல ப்ரொடெஸ்டும் பண்ணாங்க இவங்களுக்கு சிவியரஸ்ட் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக. ஆனா இன்வெஸ்டிகேஷன் போக போக ஒரு கட்ட இன்வெஸ்டிகேஷன்ல தகாஷியோ அவரே வாயால ஒத்துக்கிட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த விக்டிம்ஸ் என்ன கொலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலயும் அவங்க சொல்லவே இல்ல, நானாதான் அவங்களை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவர் வாயாலாவே ஒத்துக்கிட்டாரு. இந்த கேஸோடைய ஜட்மெண்ட் அன்னைக்கு எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அந்த கோர்ட்ல வெறும் 16 சீட்ஸ் தான் பப்ளிக்காக ரிசர்வ் பண்ண சீட்ஸ். ஆனா இந்த கேஸோடைய கியூரியாசிட்டியாலையும் என்ன ஜட்மெண்ட் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தினாலையும் 400 மக்கள் அங்க குமிஞ்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கோர்ட்டோடைய வாசல்ல பிரஸ் மீடியான்னு நிறைய பேர் இருந்தாங்க. இந்த ஜட்மெண்ட் டே அன்னைக்கு ஜட்ஜ் என்ன தீர்ப்பு கொடுத்தாருன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு க்ரூயலான கன்னிங்கான ஒரு செயல், இது நான் தெரியாம செஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமாலும் சொல்ல முடியாது, இந்த ஆக்டுக்கு முழுக்க முழுக்க டகா ஹீரோ தான் பொறுப்பு. அதே மாதிரி அவங்க லாயர் சொன்ன மாதிரி விக்டிம்ஸ் உடைய பர்மிஷனோட தான் கொலை பண்ணாருங்கறதும் இல்ல, அவர் வாயாலேயே இன்வெஸ்டிகேஷன்ல ஒத்துக்கிட்டது, அவங்க பெர்மிஷன் இல்லாம தான் அவங்களோட பிசிக்கல் அசால்ட்டும் நடந்திருக்கு, அது மட்டும் இல்லாம கொலையும் பண்ணிருக்காரு அப்படிங்கறதுனால இவருக்கு சிவியரஸ்ட் பனிஷ்மெண்ட் ஆன தூக்கு தண்டனை கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜா அன்னைக்கு தீர்ப்பு சொன்னாரு. இந்த விக்டிம்ஸ் உடைய 9 பேரையும் ரொம்ப சீக்கிரட்டா வச்சிருந்திருக்காங்க போலீஸ், பிரைவசி இஷ்யூஸ் எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக ரொம்ப சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த ஜட்மெண்ட் டே அன்னைக்கு இந்த விக்டிம்ஸ் உடைய அப்பாக்கள் எல்லாம் சில பேர் பிரஸுக்கு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. என்ன மாதிரின்னு சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அப்பா சொல்லியிருக்காரு, என் பொண்ணு வயசுல இருக்கிற எந்த பொண்ணை பார்த்தாலும் என் பொண்ணு பாக்குற மாதிரியே இருக்கு, அவ்வளவு நல்ல பொண்ணு, அவளை நான் காலம் முழுக்க மிஸ் பண்ண போறேன், இந்த வழி எனக்கு வாழ்நாள் முழுக்க போகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இவனுக்கு தூக்கு தண்டனையே கொடுக்க கூடாது, இவனால எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க, நாங்க என்ன பண்ணணும்னு பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிருக்காங்க. இன்னொரு விக்டிமோடைய அப்பா என்ன சொல்லிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, தூக்கு தண்டனை கொடுத்து இவன் செத்தே போனா கூட இவன் பண்ண தப்பு போகவே போகாது, அவனை மன்னிக்கவே மாட்டானா அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. இந்த ஜட்மெண்ட பொறுத்த வரைக்கும் டகா ஹீரோ கிட்ட இன்னொரு ஆப்ஷன் ஒன்னு கொடுத்தாங்க, இந்த கேஸுடைய ஜட்மெண்டையே நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்ல ஃபர்தரா நீங்க அப்பீல் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆனா அவன் என்ன சொல்லிட்டான்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜட்மெண்டையே நான் ஏத்துக்கிறேன், ஃபர்தரா அப்பீல் பண்ண போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டான். இந்த கேஸ பத்தி இப்ப பேச வேண்டிய அவசியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா தான் அவனுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றிருக்காங்க, தூக்குல போட்டு ரீசெண்டா தான் இந்த ட்விட்டர் கில்லர் அப்படிங்கிற ஒருத்தன் இறந்து போயிருக்கான். 2017 நடந்த இந்த ட்விட்டர் கில்லர் அப்படிங்கிற கேஸுக்கு அப்புறமா ஜப்பான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சூசைடல் கேசஸ் மேல. ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க இவங்க எல்லாம் யாராவது டிப்ரெஸ்டா இருக்கிறத பார்த்தாங்கன்னா உடனே அவங்களை கவுன்சிலிங் அனுப்புறது, நிறைய கவுன்சிலிங் சென்டர்ஸ் ஆரம்பிக்கிறது, எல்லா காலேஜஸ்லயும் எல்லா ஸ்கூல்ஸ்லயும் கவுன்சிலிங்க்னு ஒரு ஆள் அப்பாயிண்ட் பண்றதுன்னு இந்த மாதிரி நிறைய விஷயத்துல ஸ்டெப்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க. சூசைடல் ரேட்ஸ் மேக்சிமம் குறைக்கணும் அப்படிங்கறதுனால நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க ஜப்பான் கவர்மெண்ட். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது டிப்ரெஸ்டாவோ லோன்லியாவோ இல்ல சூசைடல் எண்ணத்துல இருந்தாங்க அப்படின்னா அவங்களை மீட்கிறதுக்கு நமக்கும் பொறுப்பு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க தெரிஞ்சவங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா என் சேனலை தொடர்ந்து பாருங்க. பை பை, கேட்ச் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.